நல்லா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஆண்டோடைய வருகை மிக 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 சமீபம் அவருடைய ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த கொள்ள வேண்டிய ஒரு காலம் சமீபத்தில் ஒரு சம்பவத்தை சவர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க தேவனுடைய தீர்க்க தரிசி ஒரு காரியத்தை சொன்னார்கள் என்ன காரியம் என்றால் ஊகான் எக்கானமி என்ற ஒரு காரியத்தை சீன அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியும் ஊகான உடனே எது ஞாபகத்துக்கு வருது கொள்ள நோய் இந்த கொள்ள நோய் கொரோனா அங்கேருந்து தான் உருவாக்கப்பட்டது சீனாவில் உருவாக்கப்பட்ட கொள்ள நோய் இது இயற்கையாய் உண்டானது அல்ல இப்பவும் உருமாறின கொரோனா கூட அவங்க தான் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறாரு என்ன பாருங்களேன் ரெண்டாவது சீனாவில் இப்போ இல்லை பாருங்கள் முதல்ல தாக்கப்பட்டது இப்போ சீனாவில் கொள்ள நோய் தாக்கம் இல்லை ரெண்டாவது அலை இல்லை மற்ற நாடுகள் தான் பாதிக்கப்பட்டது ஏன்னா அவங்க தான் உருவாக்கி தேசங்களை பாழாக்கி கொண்டு இருக்கிறாங்க பொருளாதார யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதனால் ஊகான் என்கிற அந்த அந்த பெயரிலேயே ஒரு எக்கானமி பொருளாதார சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நல்ல கவனிய அதுக்கு அதனுடைய காரியம் என்னன்னு சொன்னால் அதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்க அரசாங்கத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க கவர்மெண்ட்டில் அது சீன கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அங்கே வந்து நம்ம இந்தியா மாதிரிலாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்போ இங்கேயும் காலப்போக்கில் அப்படி தான் வந்துடும் போல இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது கடைசி அந்த அந்திகரிசன் காலம் இப்படி தான் இருக்கும் இந்த ஊகான் எக்கனாமின்னா என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வேலை பார்க்குறேன் உதாரணத்துக்கு சொல்ல நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ணுகிறோம் ஏசோடி கார் வேலை பார்க்குறாங்க முன்னால் நம்ம வந்து கையில் கேஷ் கொடுத்தோம் இப்போ பல வருஷம் ஆச்சு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவோம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அவங்க போய் கேஷாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அவங்க செக்காக கொடுக்கலாம் இப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம் கார்டு பயன்படுத்தி கொள்ளலாம் கேஷ் வேணுன்னா எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் லிக்யூட் கேஷ் ஆனால் இப்போ வந்துருக்கிற ஊகான் எக்கானமி சீனாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் வேலை பார்த்த பத்தாயிரரூபா சம்பளம்னு வைங்களேன் அந்த ரூபாயை ஒரு கார்டில் ஏற்றி கொடுத்துருவாங்க சின்ன கார்டில் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி ஒரு சின்ன கார்டில் அதை பஞ்சு பண்ணி பத்தாயிரரூவா ஏற்றி கொடுத்துருவாங்க அப்போ உங்களுடைய சம்பள பணம் எதில் இருக்குது கார்டில் இருக்குது இப்போ பேங்க்குக்கு போகாது பேங்கில் போய் லிக்விட் காசு எடுக்க முடியாது இந்த காடுக்குள்ளே தான் இருக்கும் இந்த கார்டை வச்சு லிக்விட் காசு எடுக்க முடியாது இதை நீங்கள் பயன்படுத்தி பொருள் வாங்கலாம் சாப்பிடலாம் உங்களுக்கு தேவையான எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஒரு கடையில் போய் மளிகை கடையில் ஜாமான் வாங்குறீங்க ரெண்டாயிரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த காடை கொடுத்தா கார்டில் இருந்து ரெண்டாயிரரூவா எடுத்துக்கொள்ளுவாங்க மீதி எட்டாயரூவா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க ஒரு ஐநூறுரூவா ஆச்சுன்னா இந்த கார்டை கொடுத்தோன்னா கார்டிலேருந்து எடுத்துக்கொள்வாங்க இப்போவே நடக்குது இல்லை இப்போவே ஹோட்டல்கள் எல்லாத்திலையும் தெருவோரத்தில் காய்கறி வியாபாரம் கொண்டு வர்றவங்க கூட மிஷின் கொண்டு வர்றாங்கல்ல கார்டு பஞ்சு பண்ணி உங்கள் காசை எடுத்துக்கொள்கிறாங்கல்ல இது தான் இதே மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் கார்டு தான் யூஸ் பண்ணணும் கார்டு மூலமாக தான் பொருள் வாங்கணும் அதில் ரொம்ப வேடிக்கையான காரியம் என்னென்னா நீங்கள் ஒரு மாதம் எட்டாயிரரூவா செலவு பண்ணுறீங்கன்னு வைங்க அந்த கார்டில் மீதி எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரம் இருக்கும் அப்படி தானே ரெண்டாயிரம் இருக்கணும்ல இருக்கும் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி போது ஒன்றாந்தேதி அடுத்த மாதம் சம்பளம் வந்துடுதுன்னு வைங்க இந்த கார்டு ஆஃபீஸில் போய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு மறுபடியும் அதில் ஏற்றி கொடுப்பாங்க ஆனால் அந்த கார்டில் வெறும் பத்தாயிரம் தான் இருக்கும் ரெண்டாயிரம் மிச்சம் வச்சமே அது உங்களுக்கு சொல்லம் கிடையாது கவர்மெண்ட்டு உறிஞ்சிடுவாங்க அதை எடுத்துருவாங்க உனக்கு இவ்வளோ தானே இவ்வளோ தானே செலவு பண்ணேன் இவ்வளோ உனக்கு போதும் இல்லை உனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக கையில் பணம் வச்சுருக்க அது கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னு எடுத்துருவாங்க அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பத்தாயிரம் ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அவ்வளோதான் செலவு பண்ண முடியும் லிக்விட் கேஷ் எடுக்க முடியாது மிச்சம் பிடிக்க முடியாது அந்த கார்டில் உள்ள அளவுக்கு செலவு பண்ண முடியும் மூணு மாதம் வெறும் எட்டாயிரரூவா செலவு பண்ணிங்கன்னு வைங்களேன் நாலாவது மாதம் உங்கள் சம்பளத்தை குறைச்சிருவாங்க எட்டாயிரமாக ஏன்னா இவ்வளோ தானே உனக்கு செலவு அதுக்கு மேலே உனக்கு தேவை இல்லை தேவையானதை உனக்கு தர்றோம் நீ வேலை பாரு அவ்வளோதான் இதுதான் ஊகான் எக்கானமி இப்போ சீனாவில் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவும் எங்கே உதைக்கிற கேள்வி யோசிக்கிறீங்களா அந்தி கிறிஸ்து வரும்போது லிக்விடு கேஷே இருக்காரு முழு உலகத்திற்கும் ஒரே கரன்சி முழு உலகத்திற்கு ஒரே எக்கானமி அந்தீகரிசு கொண்டு வருவான் அதற்கான வாசல் வேகமாய் திறக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆண்டோடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவிலே வந்துடும் இப்போவே பாருங்களேன் காசு கொடுத்துட்டு உறிஞ்சிடறாங்கல்ல தேர்தலுக்காக காசு கொடுக்குறோம் இத்தனை ஆயிரம்னு சொன்னாங்க மந்திரியே சொல்கிறார் மேடையில் நாங்கள் கொடுப்போம் திருப்பி எடுத்துக்கொள்ளுவோம் சாரை கடையில் கொண்டு தந்துடுவாங்கல்ல மினிஸ்டர் மேடையில் பேசுகிறது டிவியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குது ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்கள் உறிஞ்சி எடுத்துருவோம் அதை இப்போ பாருங்களேன் ஒரு மாஸ்க்கு நீங்கள் போடலைன்னா ஃபைன் இரநூறுவா 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 ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேருன்னா எத்தனை கோடி ஆச்சு இந்தியா முழுவதும் இரநூறு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்றாங்க நீங்கள் யோசித்து பாருங்க ஒன்றும் எல்லாமே நீ காருக்குள்ளே அஞ்சு பேர் உட்காந்து ஃபேமிலியாக போனீங்கன்னு வைங்க அவங்கள அஞ்சு பேருக்கும் ஃபைன் ரூபா கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை போய் ரோட்டில் இறங்கி போரிச்சிக்கிட்டே சண்டை போடுது எல்லாம் ஒரே குடும்பம் காருக்குள்ளே தான் இருக்கிறோம் வெளியே இறங்குனா தானே மாஸ்க் போடணும் அப்படின்னு சண்டை போடுறதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே யோசிங்களேன் சென்னைக்கு போகணுன்னா ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் காருக்குள்ளே ஒம்பது பத்து மணி நேரம் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு ஃபேமிலி ஒரு பஸ்ஸில் போறோம் ஓகே வெளியில் போறோம் ஓகே வெளியில இறங்கும்போது போடுங்க நீ ஓகே நீ காருக்குள்ளே உட்காந்து போனாலும் மாஸ்க் போடணும் இல்லாட்டினா இரநூறுவா ஜனங்களுடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சி அரசாங்கம் கொண்டு இருக்கிறாரு டோல் முன்னால் ரொம்ப ஈஸி இப்போ நீங்க சென்னைக்கு போய் சேரதுக்குள்ள எவ்வளவு பணத்தை நீங்க ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ டோல்கேட் பணத்தை உறிஞ்சு இல்லை கார்டு சிஸ்டம் இனிமேல் நீங்கள் பணமே கையிலேருந்து செலவு பண்ணால் தான் செலவு பண்ண மாதிரி தெரியும் உங்களுடைய மைண்ட் செட்டையே பாருங்க நீ கையிலலாம் பணம் வைக்க தேவையில்லைப்பா கார்டு தானேப்பா நாங்களே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் அப்போ உங்களுடைய மனதில் இவ்வளோ பணம் கொடுக்குறமே நீ தோணாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மைண்டை மாற்றி அந்த வருகைக்கு முழு உலகத்தையும் சாத்தான் வேகமாக ஆயத்தப்படுத்துகிறான் ஊகான் எக்கானமி வந்து கொண்டு இருக்கிறது வெகு சீக்கிரத்தில் இந்தியாவில் வந்துடும் உலக நாடுகளில் இனிமேல் அந்த மாதிரி எல்லாமே வரும்போது சீனாவில் இந்திய பணம் அமெரிக்காவில் டாலர் இங்கிலாந்தில் பவுன்ஸ் அங்கே ஈரோ அப்படிலாம் இருக்குதுன்னு நினைக்க தோணுது இல்லை ஒன்றுமே காடு முழு உலகத்திற்கு ஒரே மணி சிஸ்டத்தை சாத்தான் கொண்டு வந்துடுவான் ஒரே எக்கானமியை கொண்டு வந்துடுவான் அதுக்கு ஏற்றபடி தான் உலகம் இன்றைக்கு நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அதற்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு அரசாங்கம் தான் சீன அரசாங்கம் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் பொருளாதாரத்தை வைத்து வியாபாரிகள் தான் அரசாங்கத்தை அதிகாரத்தை கையில் வைத்து முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவாங்கன்னு பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அதுதான் இன்றைக்கு வேகமாய் நடக்கிற நடக்கிறதே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்கல்ல ஏன் இந்த மாதிரி தடுப்பூசி இது இத்தனை மடங்கு அதிகமாக்கிட்டாங்க இவ்வளோ மடங்கு அதிகமாக்கிட்டாங்க ஏழை ஜனங்கள் கோடிக்கணக்கான மக்கள் அது ஏற்ற நான் யோசித்து பாருங்கள் ஒன்றுனே எவ்வளோ எல்லாம் விலை ஏறிக்கிட்டே இருக்குல்ல எல்லாத்தையும் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து கொள்ளுவார் இன்றைக்கி நிலைமையில் பாருங்கள் இன்றைக்கி பேங்கில் போய் பணம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பணம் கட்டணும் பணத்தை உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும் இந்த மாதிரி நிலைமைக்கு உலகம் வந்து விட்டது நம்முடைய மைண்ட் செட்டும் அதுக்கு ஏற்றபடி மாற ஆரம்பித்து விட்டது இதெல்லாம் எதை குறிக்கிறது இயேசுடைய வருகை சமீபம் அதுக்கு முன்னால் அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சிக்காக முழு உலகத்தை வேகமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த காலத்தில் தெய்வ பிள்ளைகள் வசனத்துக்கு நேராய் திரும்பணும் ரெண்டாம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அதில் கவனம் செலுத்தணும் நாளைக்கு அதை குறித்த சில முக்கியமான காரியங்களையும் வேத வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன் நீங்கள் அதை அறிந்து கொண்டா விழிப்பார்ப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது கடைசி காலம் அதனால் நாம் வந்திருக்கிறது கடைசி வினாடிக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அதனால் உலகம் முழுத நடக்கிற சம்பவங்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்திகரிசு வேக வேகமாக செயல்படுகிறான் ஆனால் எழுப்புதலை தடுக்கவன் முயற்சி பண்ணுகிறான் தடுக்க முடியாது நம்முடைய ஜபம் எழுப்புதலை கொண்டு வரும் அதுக்கு அப்புறம் தான் அந்திகரிசு வெளிப்பட முடியும் அதனால் நம்ம தொடர்ந்து கருத்தாக ஜெபிக்கணும் அதைத்தான் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார் அதனால தான் இந்த கொரோனா தீவிரம் எதுக்கு நம்முடைய ஜபின்னு போதாது இந்தியாவின் எழுப்புதலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்முடைய ஜபம் போதாது நம்முடைய கண்ணீர் போதாது இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாக கண்ணீர் விட்டு தேசத்துக்காக ஜபிக்கணும் அப்போ தான் தேசத்தில் தேவன் எழுப்புதலை கொண்டு வர முடியும் அது பர்லோகத்தின் ஒழுங்கு ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுக்கணுமானால் இந்த அளவுக்கு அந்த ஜபம் பரலோகத்திற்கு போயிருக்க வேண்டும் தேசத்தில் ஒரு காரியம் நடக்கணுமானால் இந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தப்பட்டிருக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் நம்மை ஜெபிப்பதற்கும் கண்ணீர் செந்துவதற்கும் இந்த நாட்களிலே நம்மை நெருக்கி நம்மை ஜபத்தில வழி நடத்துகிறார் கொண்டு வந்துவிடும் அந்த திட்டங்கள் முடக்கப்படும் அது முற்றிலும் அழிக்கப்படாது அது முடக்கப்பட்டு ஆண்டோட வருகை வரைக்கும் அது முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் சாத்தான் தீவிரமாய் செயல்படாதபடிக்கு முடக்கிவிட முடியும் முடியும் அதுதான் நம்முடைய ஜபத்தின் வல்லமை அதனால் நம்ம ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும் நாளை தினம் முக்கியமான சில காரியங்களை வேற வசனத்தில் இருந்து நம்ம கவனிக்க போகிறோம் ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம் கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார் அன்னைங்க வந்து நாளை தினம் முழு ஊரடங்கு அதனால் அவடைய சபையில் பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி வீடுகளில் இருந்து ஆராதனையில் பங்கு பெறுங்க எங்கள் சர்ச்சில் நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை சர்வீஸ் வச்சுட்டோம் போதகர் வந்து கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நடத்தி மகிமையாக ஆசிர்வாதமாக நடத்திட்டோம் நிறைய சபைகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் நாளை தினம் நல்ல ஜபத்தில் நேரத்தை செலவிடுங்க கத்தரா ஆ நாளை இரவு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் நாம் ஜபம் பண்ணலாம் தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை ஜெபிக்க வைத்தீர் நன்றி எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நின்று எங்களுடைய கண்ணீரை சிந்த கிருபை கொடுத்தீர் நன்றி இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நண்பருக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஒருவராவது இரகசிய வருகையில் விடப்பட்டு விடாதபடி அதில் எப்படியாவது வந்த சேர அவளுக்கு உதவி செய்யும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உலமே பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களும் நாளை தின நாம் சந்திக்கலாம்